ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஹ்ஸ் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரவா உருண்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கால்கிலோ ரவா எடுத்திருக்கேன், சர்க்கரை, நெய் எடுத்திருக்கேன், முந்திரி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரவா வறுத்துக்கலாம். ரவாவை போட்டுக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வறுத்தாச்சு, அடுப்பு ஆஃப்னிங்களா. இப்போ மிக்ஸி எடுத்துக்கோங்க, சர்க்கரை போட்டுக்கோங்க. இது கூட ரவா வறுத்து வச்சோம்ல, இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துடலாம், முடி போட்டு மூடிடுங்க. இப்போ அரைச்சாச்சு, இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்குங்க, நல்லா பவுடர் அரைச்சிக்குங்க. இது ஒரு போல் எடுத்துக்கலாம். இப்போ கடாயை வச்சுக்குங்க, நெய் ஊற்றிக்குங்க. இப்போ நெய் சுடாயிடுச்சு, முந்திரி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வறுத்துக்குங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம ரவை அரைச்சி வச்சோம்ல, இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுக்குங்க. சூடு ஆறணும்னா நம்ம கையால் உருண்டை போட்டுக்கலாம். இப்போ சின்ன சின்னதாக உருண்டை போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா உருண்டையும் போட்டுக்கலாம். சூப்பரான ரவா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நம்ம செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஹ்ஸ் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.